2017 2018 இந்த ரெண்டு வருடங்களோட தீபாவளியுமே தளபதி தீபாவளியா அமைஞ்சிருச்சு. 2017 மெர்சல், 2018 சர்க்கார், இந்த ரெண்டு படங்களுமே ரிலீஸ் நேரத்துல பிரச்சனையை சந்திச்சாலும் கடைசியில மாஸ் வரவேற்பு தான் பெற்றுச்சு. சர்க்கார் படத்தை விட மெர்சல் படத்துக்கு இன்னும் சிறப்பான கொண்டாட்டங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் அட்லி கூட்டணியில ரெண்டாவது முறையா தயாரான படம் தான் மெர்சல். மாஸ் பட்ஜெட்ல தயாரான இந்த படம் ரூபாய் 250 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. படத்தோட கதை, விஜயோட ஸ்டைல்ஸ், விஜயோட லுக் அப்படின்னு இந்த படத்துல இருக்கிற ஸ்பெஷல் எல்லாத்தையும் தாண்டி ஏஆர்ரஹ்மானோட இசையும் பெருசா பேசப்பட்டுச்சு. இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே சம ஹிட், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஆள போறான் தமிழ் பட்டி தொட்டி எங்குமே கலகுச்சு. மெர்சல் படம் ரிலீஸ் ஆன நேரத்துல ஐரா விருது அப்படின்ற ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுல சர்வதேச நடிகர்களோட லிஸ்ட்ல நம்ம விஜயும் நாமினேட் ஆயிருந்தாரு. இதனால விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு எல்லாருமே ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல அவங்க செய்திகள் பரப்பிட்டு வந்தாங்க. ஆனா நடுவுல இந்த ஐரா விருதெல்லாம் போலியானது அப்படின்ற ஒரு விருதே கிடையாது அப்படின்னு சிலர் வதந்திகளை கிளப்ப ஆரம்பிச்சாங்க. இதனால விஜய் ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இப்ப அந்த விஷயமே வேறு. நம்ம தளபதி விஜய் அந்த ஐரா விருத கையில வச்சிட்டு சும்மா கெத்தா ஒரு போஸ் கொடுத்திருக்காரு. அந்த புகைப்படம் இப்ப சமூக வலைதளங்கள வைரல். அதோட ஐரா விருதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்கும் புகைப்படத்தோட மாஸ் தகவல் கொடுத்திருக்காரு தளபதி. இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலும் ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், ஹாப்பி பர்த்டே தலைவர்ன்ற ஹேஷ்டேகோட தான் எல்லாமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்படி அவருக்கு விஷ் பண்ண நம்மளுக்கு அவர் திருப்பி நம்மளுக்கு ட்ரீட் தர வேணாவா? அதுக்கேத்த மாதிரி பேட்டை படத்துல